வணக்கம். நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். என்னோட பிரதர் கிரேசி மோகன் ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு காலமானார். இதுக்காக வந்து உலகெங்கிலும் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நேர்லேயும் சரி, ஃபேஸ்புக் மூலமாக சரி, ட்விட்டர்லேயும் சரி, எத்தனையோ பேர் எங்களை கான்டாக்ட் பண்ணி அனுதாபங்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முதல்ல என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த பதிவு இப்போ உடனடியாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள்லாம் ரொம்ப சுகத்தில் இருக்கோம், பெரிய ஷாக்கில் இருக்கோம். பிகாஸ் அவர் வியாதி வந்தோ கஷ்டப்பட்டோ சாகலை. அவர் திஸ் டிமைஸ் வாஸ் வெரி வெரி சடன். எங்களுக்கே பெரிய ரூட் ஷாக். 10ஆம் தேதி காலையில் ஒரு 7:30 7:30 நான் மோகனை மீட் பண்ணேன். வாக்கிங் போயிட்டு வந்து இட் வாஸ் வெரி ஹியூமரஸ் ஆஸ் யூஷுவல். நல்ல சந்தோஷமாக பேசியிருந்தார். அவருக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, ராங் இன்ஃபர்மேஷன் எல்லாரும் போடுறாங்க, அதெல்லாம் எதுவுமே அவருக்கு கிடையாது. 3 மாதம் முன்னாடி கூட டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவர் சுகர் பிபி எதுவும் கிடையாது. காலையில் 7:30 நான் அவர் மீட் பண்ணுறேங்க, ஹியூமரஸாக பேசியிருந்தார். 9:30 அவர் யூஸ்வலாக சாப்பிட்ற டைம், தி ஆட் இஸ் ஃபுட் 9:15. ஒரு 9:30 ஹீ கால்டு மீ, பாலாஜி கொஞ்சம் மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது, அடி வயிற்றில் வலிக்கிறதுக்கு உடனே வர முடியுமான்னு கேட்டேன். ஐ ரஷ் டு ஹிஸ் ஹவுஸ். ஹி வாஸ் கேஸ்பிங், மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். இம்மிடியட்டாக நான் வந்து கார் எடுத்துகிட்டு நேராக காவேரி ஹாஸ்பிட்டல் போனேன். த டீம் ஆஃப் டாக்டர்ஸ், டாக்டர் சுரேஷ்குமார் விஸ் இஸ் டீம், தே டிட் எ ஒண்டர்ஃபுல் ஜாப். ஒண்டர்ஃபுல்னா அதுக்கு மேலே வார்த்தைகள் கிடையாது, அப்படிப்பட்ட ஜாப் தே டிட். 9:30 10 மணிக்கு ஆரம்பித்த ஒர்க்கு கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் தே ட்ரைட் தேர் லெவல் பெஸ்ட் டு பிரிங் இன் பேக். பட் இட் வாஸ் அ மேசிவ் அட்டாக், ஃபேக்ட் அந்த மாதிரி டிசைட் பண்ணுறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் உங்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறது என்னென்னா, அவர் வியாதி வந்து சுத்த போனார், அவருக்கு சுகர் இருந்தது, அவருக்கு பிபி இருந்தது, அவங்க சரியாக கவனிக்கலை, டாக்டர் சரியாக கவனிக்கலை, தயவுன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் பரப்பாதீங்களோ, எல்லாமே ஃபால்ஸ் நியூஸ். இ வாஸ் ஹெல் அண்ட் ஹெல்த்தி டில் லாஸ்ட். முந்தின நாள் ராத்திரி கூட 12 கவிதை பெருமாள் பேரில் எழுதிட்டு தான் அவர் போயிருக்கார். அதனால் அவருக்கு எந்த விதமான வியாதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்ல ஹேல் ஹெல்த்தியாக இருந்துட்டு போயிருக்காரு. இட் இஸ் வெரி சடன். நமக்கு என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து நம்மளை சோகத்தில் ஆழ்த்தணும்னு அவன் கிளம்பி போயிட்டான் சந்தோஷமாக. நம்ம தான் எழுதிட்டுருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது பர்சனல் ரிக்வெஸ்ட். நான் அப்புறம் டீட்டெயிலாக உங்களுக்குலாம் சொல்கிறேன், இதுதான் என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட். ஹீ டைட் எ வெரி வெரி நேச்சுரல் டெத், இட் இஸ் சடன், தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் இதுக்கு வந்து அத்தனை கிடையாது. பிளாக்கில் இருந்து பிளாக் இருந்திருக்கலாம், என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாது. பட் இட் இஸ் சடன். பட் டாக்டர்ஸ் ட்ரைட் தட் லெவல் பெஸ்ட். ஒரு குறையும் சொல்லக்கூடாது டாக்டர்ஸ் பேரில். இதுதான் உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஐ ஹவ் டாக் டு யூ இன் டீட்டெயில் லேட்டர்.